எல்லோருக்கும் அருணாராஜாஸ் அடுக்கலையின் வணக்கம் நான் தியானம் பற்றி போன வீடியோவில் கொடுத்துருந்தேன் ஒரு அரிச்சுவடி மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஸ்கூலுக்கு போய் ஒரு அண்ணா அவண்ண கற்றுக்கிற மாதிரி ஏபிசிடி கற்றுக்கிற மாதிரின்னு சொன்னேன் அது வந்து ஒரு முதல் ஸ்டெப்பாக அதை வந்து நம்ம வச்சுக்கலாம் அந்த முதல் ஸ்டெப்பு செகண்ட்டு தேர்டும் மூணையும் பார்க்கலாம் இப்போ நீங்கள் ஒரு நல்ல நார்மலாக ஒரு சுக ஆசனத்தில் ஒரு சம்மணம் போட்டு உக்காந்துக்கிறீங்க இல்லை இப்போ என்னை மாதிரி ஒரு முடியாதவங்க கீழே உட்கார முடியாதவங்க நீங்கள் சேர்லே உட்காந்துக்கிங்க முதுகு தண்டு வடத்தை நேராக வைங்க அதுக்காக ஆர்மி பர்சன் மாதிரி ரொம்ப விரைச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம் ரொம்ப லூஸாக தொலை தொலைன்னு ஃப்ரீயாக இருங்க ரெண்டு பத்து விரல்களையும் ஒன்றோட ஒன்று அப்படி கோர்த்து உங்களோட அந்த மடியில் வச்சுக்கோங்க கண்கள் இரண்டையும் மூடிக்கிங்க இப்போ நம்ம மூணு ஸ்டெப்புக்கும் ஒரே காரணத்தை ஒரே கதையை வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு சின்ன கடை வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு தொழிலாளி வச்சுருக்கேன் நான் தான் முதலாளி அப்போ எனக்கு மாதத்துக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய் எனக்கு சம்பளமாக வருது அதாவது எனக்கு ப்ராஃபிட் வருது நான் அந்த வேலையாளுக்கும் ஒரு அஞ்சு ரூபா தர்றேன் இப்போ அதுதான் என்னோடய நிலமை இப்போ நான் வந்து தியானத்தில் என்ன சொல்கிறேன்னா எனக்கு வந்து இந்த இரு நான் வாங்குகிற எனக்கு வர்ற அந்த ப்ராஃபை இருபதாயிரத்தை விட நான் வந்து முப்பதாயிரமாக நான் வரணும் எனக்கு வரணுன்ட்டு நான் வந்து ஒரு தாட் போட்டுக்கிறேன் நான் நான் வந்து எனக்கு வந்து ரூபாய் எனக்கு ப ப்ராஃபிட் வரணும் நான் இன்னொரு வேலையால் வச்சு அவனுக்கு இன்னொரு அஞ்சு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் தர மாதிரியான என்னோடய கடை விஸ்தாரப்படணும் நான் இன்னும் கொஞ்சம் சுகமாக இருக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறத ஒரு தாட்டாக போடுறோம் அந்த தாட்டு வைக்கும்போது நல்ல இரு கண்களை மூடிட்டு உங்களோட எண்ணங்களை கொண்டு வந்து இரு புருவ மத்தியில் உங்களோட எண்ணத்தை கொண்டு வந்து வைக்கணும் கண்களை கொண்டு வந்து இரு புருவ மத்தியில் வைக்கக்கூடாது எண்ணங்களை மனத்தோட எண்ணங்களை கொண்டு வந்து அங்கே இடத்துல வச்சுட்டு எனக்கு இன்னொரு பத்து ரூபாய் சேர்த்து முப்பதாயிரம் ரூபாய் எனக்கு ப்ராஃபிட் வரணும் நான் இன்னொரு வேலையால் வச்சு வேலை செய்கிற அளவுக்கு என்னோடய சுகம் கொஞ்சம் கூடணும் அப்படிங்கிறது ஒரு மூணு முறை நீங்கள் சொல்கிறீங்க அந்த அந்த மூணு முறை சொல்லிவிட்டு நீங்கள் திருப்பி உங்களோட மூச்சையே கவனிக்கிறீங்க மூச்சு உள்ளே இழுக்கிறீங்க மூச்சை வெளியே விடுறீங்க அதையே நீங்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்கீங்க அந்த கவனிக்கும் போது உங்களுக்கு சில பிக்சர் மாதிரி ஓடும் நம்ம எங்கே போய் ஆர்டர் பிடிக்கிறது என்ன பண்ணுறது இப்போ நம்மளுக்கு வருமா வராதா அதெல்லாம் உங்களுக்கு அதை அதை சொல்லிவிட்டு உங்களால் கம்மண்ட் இருக்க முடியாது இது மாதிரி பிக்சர் வரும் பிக்சர் வந்தாலும் பரவாயில்ல அதை அடக்க நினைக்காமல் அது கூடயே நீங்கள் வந்து அதை ஒரு படம் மாதிரி நீங்கள் பார்வையாளரை பார்த்துக்கிட்டே இருங்க அது ஒரு மூணு நாலு நிமிஷம் ரொம்ப நீங்கள் ஒரு குழப்பவாதிகளாக ரொம்ப ஒரு இதாக இருந்தீங்கன்னா ஒரு ப ஒரு ஏழு எட்டு நிமிஷம் கூட கண்ட பிக்சரும் வரும் அது பாட்டுக்கு வரும் அது பாட்டு கரைஞ்சி போகிற வரையிலும் உங்களோட தியான அந்த அந்த வந்து அந்த முதுகுத்தண்டை நேராக வச்சு நம்ம ரிலாக்ஸாக ரெண்டு கைகளை கோத்துக்கிட்டு அதை மூச்சை மட்டும் கவனிச்சிட்ருங்க அது ஒரு கட்டத்தில் உங்களுக்கு இதை விட்டு விலகிடணுன்னு தோணும் அப்போ நீங்கள் இரு கைகளை பிரிச்சுட்டு அந்த இரு கைகளும் ரெண்டு கண்களில் நல்லா ஒத்திக்கிட்டு அப்போ ரொம்ப அந்த ஜூடாக அதனுடைய தன்மையை நீங்கள் உணர்வீங்க அந்த கண்ணில் படம் அப்போ அந்த பிரபஞ்ச சக்தி நம்ம கையை இருக்கும்போது அதுக்குள்ளே அவ்வளவு பவர் இருக்கும் பிரபஞ்சத்தோட பவர் அது வந்து உங்கள் கண்ணில் நீங்கள் வச்சுக்கிறீங்க இப்படி வச்சிட்டா கண்டிப்பாக எனக்கு வருமா அப்படின்னா அதாவது இதை வந்து நீங்கள் ஆள் மனசில் போடுறது இந்த தியானம் அப்படிங்கிறதே வந்து உங்களோட நினைவுகளை ஆள் மனதில் பதியப்படுறது அப்போ ஆள் மனது மேல் மனோங்கிறது தான் ரொம்ப நல்லது கெட்டதை அறியும் ஆள் மனம் நல்லது கேட்டதை அறிய தெரியாது அது சிறு குழந்தை போல் தெய்வம் போல் அது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே உள்வாங்கி அதை செயல்படுத்த ஆரம்பிக்கும் அப்போ உங்களுக்கு கிரக சஞ்சாரங்கள் நல்லா இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அது வேலை செய்யும் ரெண்டாவது ஸ்டெப்பு நான் கடை வச்சிருக்கேன் நான் ஒரு பணியால் வச்சுருக்கேன் எனக்கு இருபது ரூபா இருபதாயிரம் ரூபா ப்ராஃபிட் வருது இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சுகமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் நாம் கொஞ்சம் மேம்பட்ட நிலைக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அந்த ஆள் மனசுக்கிட்ட அந்த தியானத்தில் அந்த இரு புருவ ம மத்தியில் நம்ம நினைவை கொண்டு வர்றோம் நான் இந்த மாதிரி மனசில் நினைக்கிறேன் இது எனக்கு நல்லதாக இருந்தால் நான் இப்போ ஒரு பணியாள வச்சு நான் செய்கிறேன் பணியாளரை எனக்கு இருபதாயிரம் ரூபா ப்ராஃபிட் வருது நான் இன்னும் கொஞ்சம் நான் என்னையால் கடினமாக உழைக்க முடியும் ஆர்டர்ஸ் எல்லாம் வாங்க முடியும் செஞ்சு நான் வந்து கடையை வந்து இன்னும் கொஞ்சம் விஸ்தாரப்படுத்த முடியும்னு நான் நம்புகிறேன் அதை நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் எனக்கு அது நல்லது அப்படின்னு இந்த நான் சொல்லக்கூடிய அதாவது அது இயற்கைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை உங்களோட இஷ்ட தெய்வத்தை நினைக்கிறீங்களா இல்லை சிவபெருமானை நினைக்கிறீங்களா அந்த இடத்துல நீங்கள் யாரை வேணாலும் நினச்சிக்கலாம் அப்போ எனக்கு நல்லது பண்ணணும் நான் நினைக்கிற விஷயங்கள் எனக்கு நல்லதாக இருக்கும்னு நீ நினச்சேன்னா எனக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயத்த ரெண்டு பணியால் ரூபா ப்ராஃபிட் கொடு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு மூணு முறை சொல்லிவிட்டு அதாவது இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து முதல் ஸ்டெப்பில் வேண்டி விரும்பி கேட்குறீங்க ரெண்டாவது ஸ்டெப்பில் நீங்கள் அந்த நீங்கள் நினைக்கிற கடவுள்கிட்டையோ இயற்கைக்கிட்டயோ பிரபஞ்சத்துக்கிட்டேயோ நீங்கள் விட்டுடுறீங்க உங்களோட கோரிக்கைகளை நினைக்கிற நினைப்பு நான் வச்ச தாட்டு எனக்கு நல்லதாக இருக்கணும் அப்படின்னா எனக்கு நீ அதை கொடு அதாவது விருப்பத்தையும் சொல்கிறோம் சாய்ஸை நீங்கள் கடவுள்கிட்டே விட்டுடுறீங்க இப்போ கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு நல்ல நன்மை செய்யும் விதமாகவும் இருந்து உங்களுக்கு வந்து அதை நீங்கள் ரெண்டு பணியாளோட அந்த முப்பது ரூபாய் உங்களுக்கு சம்பாதிக்கிற மாதிரியான ஒரு கிரக அமைப்பும் இருந்து உங்களுக்கு திறம இருந்ததுன்னா ரெண்டுமே கனெக்டட் ஆகி உங்களுக்கு கண்டிப்பாக அந்த அமைப்பு கண்டிப்பாக உங்களை வந்து சேரும் மூணாவதாக நான் நினைக்கிறது நான் ஒரு கடை வச்சுருக்கேன் ஒரு பனியால் வச்சுருக்கேன் ஐயாயிரம் ரூபா கொடுக்குறேன் நான் ரூபாய் எனக்கு வந்துகிட்டு இருக்கு ப்ராஃபிட்டு எனக்கு பக்கத்து கடைக்காரங்க பக்கத்து கடைக்காரர் சைக்கிளில் வராரு எனக்கு இடது கிடக்காரு காரில் வர்றாரு நான் டூ வீலரில் போகிறேன் அந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கேன் நான் இதையும் பார்த்துக்குறேன் அதையும் பார்க்குறேன் நானும் என்னவாக இருக்கேன்னு எனக்கு தெரியுது நான் எந்த சலனத்துக்குமே நான் ஆட்படலை ஆனாலும் நான் வந்து எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு இது தான் அது தா அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறதில்ல நான் சுகமாக உட்காந்திக்கிறேன் ரெண்டு கைகளை கோர்த்துக்கிறேன் கண்கள் இரண்டையும் மூடிக்கிறேன் நான் நான் என்னத்தை நான் என்ன வச்சு நான் தியானம் பண்ணுறேன்னோ இயற்கையவா இஷ்ட தெய்வத்தையோ சிவபெருமானையோ இந்த பிரபஞ்சத்தையோ எதை நோக்கி எனக்கு வந்து அந்த இஷ்டம் இருக்கோ அதை வந்து இருபுருவ மத்தியில் நான் அந்த சுவாமியை சிவபெருமானை நான் கொண்டு வந்துடுறேன் சிவ 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 அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லாட்டி முறைக்கு ரெண்டு முறை சொல்லிடுறேன் சொல்லிட்டு நான் மூச்சை மட்டுமே கவனிக்கிறேன் அதாவது நல்ல மூச்சு உள்ளிழுக்கப்படுறதையும் நான் கவனிக்கிறேன் வெளியே வர்றதையும் நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன் என்னையால் எவ்வளோ நேரம் உக்காந்துருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் உக்காந்துருக்கேன் நான் வந்து அந்த முன்னாடி எனக்கு இது வேணும்னு நான் பிரியப்பட்ட அந்த முதல் திற தளத்தில் இருக்க நபரோட ரெண்டாவது தளத்தில் இருந்த உன்னோட இஷ்டத்துக்கு நான் விட்டுட்டேன் எனக்கு எதை செய்யணுன்னு விருப்பம் இருக்கோ அதை நீ செய்ய அப்படிங்கிற ரெண்டாவது நபரோட நானும் இந்த மூணாவது நபராக இருக்க நானுமே அதே மனுஷன்தான் இந்த மூணாவது தளத்தில் இருக்க நான் அன்றாடம் அந்த முதல் இரண்டு நபர் மாதிரியே நான் அன்றாட காலையில் எழுந்திரிக்கிறேன் என்னோடய கடமைகளை செய்கிறேன் வீட்டு உறுப்பினர்களுக்கு தேவையான என்னால் முடிந்த கடமைகளை எந்த ஸ்கூலில் படிக்க வைக்கணும் என்ன மாதிரி என்னையால் வீட்டில் இருக்க முடியுது என்ன அது மாதிரி இப்போ அதாவது காலையில் சூரியன் எப்படி அதனுடைய கடமையை செய்தோ அந்த மாதிரி காலையிலேருந்து டே டு டே நான் என்னோடய கடமைகளை செஞ்சுக்கிட்டேவும் இருக்கேன் எனக்கு எது வருமானமாக வருதோ அதோடு நான் எந்த அளவுக்கு என்னையால் நல்லா என்னையால் குடும்பத்தை நிர்வகிக்க முடியும் என்னையால் எந்த அளவுக்கு வந்து இப்போ நல்லா கொண்டுட்டு போக முடியும் அப்படிங்கிற இதில் நான் கண்டிப்பாக நான் வந்து நல்லாவே தான் செயல்படுறேன் எனக்கு சிவபெருமான் எது தர்றாரோ அதை மனமு வந்து நான் ஏற்றுக்கிறேன் இந்த மூன்று தளத்தில் இருக்க மூன்று நபர்களுமே யார் பெரியவங்க சின்னவங்கன்னு இல்லை எல்லாரும் எந்தெந்த மாதிரி பதப்பட்ட நிலையில் எந்த அளவுக்கு அவங்கவுங்க மனம் பதப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இதில் தெரிஞ்சுக்கணும் இதனுடைய எக்ஸ்ட்ரீம் பார்த்திங்கன்னா அதாவது சாதாரணமாக உக்காடுறோம் இரு கைகளை கோர்த்துக்கிறோம் கண்ணை மூடிக்கிறோம் எதுவுமே நம்ம வந்து மைண்டுக்குள்ளே வைக்கல சும்மா மூச்சை மட்டுமே கவனிச்சிட்ருக்கோம் விரல்களை பிரிச்சர்றோம் கண்ணை ஒத்திக்கிறோம் வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அப்படியே ஏற்றுக்கிறோம் இப்போ நாம் மேலே பார்த்த இந்த மூணு ஸ்டெப்பில் நீங்கள் எதை வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம் இதில் வந்து சின்னவங்க பெரியவங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இல்லை எனக்கு எந்த தாட்டும் தேவையில்லைன்னா நீங்கள் ரிலாக்ஸாக மூச்சை மட்டும் கவனிச்சுட்டு நீங்கள் விட்டுடலாம் இப்போ இதை வந்து அந்த தியானம் பண்ணுறதுக்கான உகந்த நேரங்கிறது விடியர் காலையில் எந்திரிச்சோன்னையும் நீங்கள் பண்ணலாம் அப்போ வந்து உங்களுக்கு பரபரப்பாக அடுத்தடுத்த வேலைகள் செய்யணும் அப்படின்ட்டு இருக்கும் இல்லை பெண்களாக இருந்தால் சாயந்தர பொழுதுகளில் விளக்கேற்றும் போதும் நீங்கள் செய்யலாம் அப்போ கூட ஏதாவது உங்களுக்கு வெளியே இருந்து கூப்பிடுவாங்க பண்ணுவாங்க ஏதோ ஒன்று இப்போ ஒரு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வரும் அப்படின்னு தோணுதுன்னா என்னை கேட்டால் ரொம்ப ரிலாக்ஸான டைம் வந்து படுக்கைக்கு போகும்போது தான் அப்போ நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம நம்ம வந்து எம்டி ஸ்டமக்காக தான் இருக்கும் நல்ல ப படுக்கை விரிப்புலே வந்து நீ நீங்கள் அது மாதிரியாக என்ன தாட் வைக்கிறீங்களோ அதை அதை மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு அப்படியே ரிலாக்ஸாக அடுத்தது உங்களுக்கு படுக்கிற வேலை தாங்கும்போது மைண்டுமே அங்கே உங்களுக்கு நல்ல ஒத்துழைக்கும் அதனால அந்த இரவு பொழுதுகளில் நீங்கள் படுக்கையில் உட்காந்துட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ரொம்ப மைல்டான ஒரு வெளிச்சத்தில் ரொம்ப நிசப்தமாக அமைதியாக நீங்கள் இந்த தியானத்தை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக மகா சிவராத்திரி அன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு அஞ்சு நிமிடமாவது சும்மா உக்காந்துருந்துட்டாவது அது ஒரு முதல் பயிற்சியாவது நீங்கள் செய்து பாருங்க ஒவ்வொரு சிவராத்திரி அன்னைக்கும் செய்யும் போது நமக்கு இதை அளப்பரிய பலன்களை கண்டிப்பாக தரும் இருந்தாலும் தினமுமே நீங்கள் இப்போ தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களால் முடிஞ்ச நிமிஷங்களை தியானத்தை நீங்கள் செஞ்சுட்டு ப ப படுக்கைக்கு போய் பாருங்கள் அதை வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதனுடைய வீரியமும் பலனும் தெரியும் நீங்க மேலே சொன்ன எந்த ஸ்டெப்பில் நீங்கள் இருக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த மனம் வந்து பாதுகாக்கப்படுறத மனம் வந்து பதப்படுத்தப்படுறத மனம் வந்து ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிறத சத்தியமாக நீங்கள் உங்கள் மனதளவில் நீங்கள் வந்து அறிய முடியும்